காலையில கண் விழிச்சு எழுந்ததுமே இயேசுவே உங்களை நினைப்பேன். இரவிலே உறங்கிட போகும் முன்னே இயேசுவே உங்களை நினைப்பேன். கை கூப்பி நான் கண் மூடி கவலை இல்லாம ஜெபம் செய்வேன். நான் ஆசையோட கேட்கிறத எப்போதுமே தந்துடுங்க. காலையில கண் விழிச்சு எழுந்ததுமே இயேசுவே உங்களை நினைப்பேன். இரவிலே உறங்கிட போகும் முன்னே இயேசுவே உங்களை நினைப்பேன். இயேசுவே உங்களை ரொம்ப பிடிக்கும், பேசிட ஆசை துடிக்கும். அழகான உங்களோட பேரு பிடிக்கும், சொல்லி சொல்லி பார்க்க நினைக்கும். கொஞ்ச நேரம் இப்போ பேசட்டுமா, கொஞ்சம் கிளி போல பாடட்டுமா, நீங்க வச்ச பாசம் என்னாலும் மாறாதப்பா. காலையில கண் விழிச்சு எழுந்ததுமே இயேசுவே உங்களை நினைப்பேன். இரவிலே உறங்கிட போகும் முன்னே இயேசுவே உங்களை நினைப்பேன். தந்தை மகன் துயாவின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளுடைய அன்பும் துயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க பிள்ளைகளே, சகோதரங்களே, மாதத்தினுடைய முதலாவது நாள் திருப்பள்ளியில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன். ஜூன் மாதத்தின் முதலாவது நாள் இன்று கன்னிமரியால் திருச்சபையின் தாய் என்கிற திருநாளையும் புனித ஜஸ்டினுடைய திருநாளையும் நாம் நினைவு கூறும்படி திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆகவே ஒரு புதிய மாதத்துக்குள்ளே கால் எடுத்து வைத்திருக்கிற நம் ஒவ்வொருவருடைய விசுவாசத்தையும் ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து விட்டு தொடங்குவோம். நிச்சயமாக இந்த மாதத்திலிருந்து நாம் இயல்பு வாழ்வுக்கு திரும்பவும் நம்முடைய படிப்பு, நம்முடைய தொழில்துறைகள், நம்முடைய உறவுகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவாக வழி நடத்த போகிறார் என்கிற நம்பிக்கையோடு இந்த மாதத்துக்குள்ளே கடந்து போவோம். இன்றைய நாளிலே பிறந்த தினங்களை நினைவு கூறுகிறவர்கள், திருமண ஆண்டு நிறைவை நினைத்து நன்றி சொல்லுகிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இன்றைக்கு திங்கட்கிழமை, we remember to pray for our local and foreign benefactors. We pray that they may be blessed by the power of God and be guided throughout this month. And mighty God will bless their family members. இன்றைக்கு எங்களுடைய செமினேரியன் ஒருவனுடைய பர்த்டே டேனியனுக்கு, ஸோ வி ப்ரே தட் காட் வில் அபாண்டன்லி ஷவர் ஹிஸ் பிளஸ்ஸிங் அப்பான் ஹிம் ஸோ தட் ஹீ வில் பி வெரி ஃபெய்த்ஃபுல் டு த ஜேர்னி டுவார்ட்ஸ் ப்ரீஸ்டட். டேமியனுக்காகவும் அவருடைய குடும்பத்தினருக்காகவும் வி ப்ரே. ஹீ வில் பி டேக்கிங் அப் த ஃபர்ஸ்ட் ரீடிங் டுடே. இந்த திருப்பலியை நான் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து மாதத்தின் முதல் நாள் திருப்பலியை ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு குற்றங்கள் குறைகள் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏர்நிலை சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடல்களிலேயும் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரு பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் என் மீதும் உங்கள் மீதும் இரக்கம் வைத்து குற்றங்கள் குறைகள் பாவங்களோ ஒன்றையும் மன்னித்து
பரிசுத்தமான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, இயேசு கிறிஸ்து பற்றிய ஒப்புயர்வற்ற அறிவை சிலுவையின் மடமை வழியாக மறைசாட்சியான புனித ஜஸ்டீனுக்கு வியத்தக முறையிலே கற்பித்தீரே. அவர்களுக்காக பரிந்து பேசுவதா, நாங்கள் தவறான கொள்கைகளிலிருந்து விடுபட்டு நம்பிக்கையின் உறுதியோடு இருப்போமாக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருச்சுதனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. தொடக்க நூல் மூன்றாம் அதிகாரம் திருவசனம் 9 தொடக்கம் 15 20 வரை. ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். உம் குரல் ஒளியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விளக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அப்பன் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள் நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததனால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், உன் வயிற்றினால் உருந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய், உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு எவ்வாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லாருக்கும் அவளே தாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதினொரு பாடல் உங்கள் பல்லவியாக. கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையாகவே பேசப்படுகின்றன. கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. கடவுளின் நகரே, உம்மை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. நகரின் அடித்தளம் திருமலைகளின் மீது அமைந்துள்ளது. யாக்கோபின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சியோன் நகர வாயில்களை விரும்புகின்றார். கடவுளின் நகரே, உம்மை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. இங்கேதான் எல்லாரும் பிறந்தனர், உன்னதர் தாமே அதை நிலைநாட்டியுள்ளார் என்று சியோனை பற்றி சொல்லப்படும். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. மக்களினங்களின் பெயர்களை பதிவு செய்யும் போது இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார். ஆடல் வல்லாருடன் பாடுவோரும் சேர்ந்து எங்கள் நலன்களில் ஊற்று உன்னிடமே உள்ளது, எல்லாரின் உறைவிடமும் உன்னிடமே உள்ளது என்ப.
நச்செய்திக்கு முன் வாழ்த்தொழி. நானே வாழ்வும் வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என் வழியா என்று எவரும் என் தந்தையிடம் வருவதில்லை என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர்களோடு இருப்பாராக, தூய யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 19 வாக்கியங்கள் 25 தொடங்கி 34 முடியும் வரை. ஆண்டவருடைய மரணத்தை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவரது சாட்சி உண்மையானதே. அவர் உண்மையாகவே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார். எந்த எலும்பும் முறிபடாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும், நான் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குபவர்கள் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்னும் மறைநூல் கூறுகிறது. அரிமத்தியா ஊரைச் சேர்ந்த ஜோசேப்பு என்பவர் இயேசுவின் சீடர்களுள் ஒருவர். யூதர்களுக்கு அஞ்சியதால் தம் சீடர் என்று வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாதவர். அவர் இயேசுவின் உடலை எடுத்து போக பிலாத்துவிடம் அனுமதி கேட்டார். பிலாத்து அனுமதி கொடுத்தார். ஜோசேப்பு வந்து இயேசுவின் சடலத்தை எடுத்துக்கொண்டு போய் முன்பு ஒரு முறை இரவில் இயேசுவிடம் வந்த நிக்கதேம் என்பவரும் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் வெள்ளை போலமும் சந்தனத்தோளும் கலந்து ஏறக்குறைய 30 கிலோகிராம் கொண்டு வந்தார். அவர்கள் இயேசுவின் உடலை எடுத்து யூதர்களின் அடக்க முறைமைப்படி நறுமணப் பொருட்களுடன் துணிகளால் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்திற்கு அருகில் ஒரு தோட்டம் இருந்தது. அங்கே அது ஒரு புதிய கல்லறை. அதில் அதுவரை யாரையும் அடக்கம் செய்யவில்லை. அன்று பாஸ்காவுக்கு ஆயத்த நாளாய் இருந்ததாலும் அக்கல்லறை அருகில் இருந்ததாலும் அவர்கள் இயேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உட்கார்வோம் பிரியமானவர்களே. இன்னைக்கு நான் முன்னுரையிலே சொன்னது போல திருச்சபை நமக்கு கன்னி மரியாள் திருச்சபையின் தாய் என்கிற திருநாளையும், இன்று நாம் புனித ஜஸ்டினுடைய திருநாளையும் நினைவு கூறுகிறோம். இன்றைக்கு நாங்கள் வாசகங்களை, முதலாம் வாசகத்தையும் நற்செய்தி வாசகத்தையும் நாம் அவதானித்து பார்த்தோம்டா பிரியமானவர்களே. நற்செய்தி வாசத்தில் ஏவாள் வழியாக இந்த உலகத்துக்குள்ளே பாவம் வந்தது. அது கீழ்ப்படியாமையால் வந்தது. ஊன் இயல்புக்கு ஆசைப்பட்டதால் பாவம் வந்தது. கடவுளை பற்றிய பய உணர்வு இல்லாததால், அடே நம்மளை நேசமா படைச்சவர், நம்மளுக்கு எல்லாவற்றையும் நமக்காகவே ஆயத்தப்படுத்தவர், வானத்தில் பறப்பன ஊர்வன மரம் செடி கொடி எல்லாம் நல்லது என்று கண்டு ஆண்டுங்கள், இது உங்களுக்குரியது, உங்களுக்காகவே எல்லாம் நான் செய்திருக்கிறேன் என்று சொன்ன இறைவனுடைய அன்பை உணர்ந்து கொள்ளாமல், அவருடைய கட்டளைகளை நியமங்களை புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்ததால் இந்த உலகத்துக்குள்ளே பாவம் வந்தது என்று நாம் எல்லாருக்கும் தெரியும்.
இந்த சாபம் நமக்கு இல்லாமல் போனது இயேசுவால். அந்த இயேசுவை நாம் ஆதாயமாக்கிக் கொள்வதற்கு தேவதாயினுடைய கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியமாக அமைந்திருந்தது. இது ஆண்டவரின் சித்தம் என்றால் அப்படியாகட்டும் என்று சொல்லுகிற பக்குவத்தினால் திருச்சபை இன்று தேவதாயினுடைய பரிந்துரையால் ஆண்டவருக்கு விருப்பமான முறையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறது. புனித சாஸ்திரம் இயேசுவின் துன்பத்துயரங்களிலே, இயேசுவின் சிலுவையிலே, இயேசுவின் மரணத்துக்கு சான்று பகிர்ந்து தவறான கொள்கைகளிலே வாழ்ந்தவர்களை ஆண்டவருக்கு பிரியமான முறையிலே மாற்றி அமைத்த புனிதராகவும் இருக்கிறபடியால் இன்னைக்கு இயேசுவின் சிலுவைக்கு சான்று பகிர்ந்த ஒருவராக அவரை நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்னைக்கு மாதத்தின் முதலாவது நாளிலே பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு அழகான ஒரு உரைவார்த்தை பகுதியை கொடுக்கிறார். இந்த மாதம் நாம சொல்ல போறோம், கடவுளே எங்களுக்கு கணக்க அசௌகரியங்கள் இருக்கும், வேலைக்கு போறது, வாரது, கடைக்கு போறது, நிக்கிறது, கூடுவது, ஒன்றா இருப்பது, சர்ச்சுக்கு எல்லாம் போறதுக்கு இந்த மாசத்திலிருந்து நமக்கு அனுமதி இலங்கையில கிடைச்சிருக்கு. அதற்காக இறைவனுக்கு நாங்க நிறைய நன்றி சொல்லுகிறோம். திருப்பலிக்கு போனோன்னு அங்க இருங்க, அதுல நிக்காதீங்க, இடத்துல இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. கீழ்ப்படிதல், தேவதாயின் ஒரு கீழ்ப்படிதலால் உலகத்துக்கு ரட்சணியம் கிடைத்தது. ஏவாளின் கீழ்ப்படியாமையில் சாவு வந்தது. நமக்கு தேவை நாமும் நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களும் சந்தோஷமாக வாழ வேண்டும். ஆகவே கடவுளுடைய திட்டம் என்ன? கடவுள் யார் வழியாக இந்த மாதம் முழுவதும் நம்மோடு பேசுகிறார்? அது பிள்ளைகளாக இருக்கட்டும், வாலிபர்களாக இருக்கட்டும், வயது முதிர்ந்தவர்களாக இருக்கட்டும், படித்தவர்களாக இருக்கட்டும், பாமரர்களாக இருக்கட்டும், கடவுளுடைய திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்வதற்கான பக்குவத்தை தேவதாயிடமிருந்து நாம் இந்த மாதம் முழுவதும் கேட்டுக்கொள்வோம். ஜூன் மாசத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும், இயேசுவினுடைய திரி இருதய அபிஷேகங்கள் நடக்கிற மாதம். ஆகவே இந்த மாதத்தை இயேசுவினுடைய திரி இருதயத்தின் பராமரிப்பில் நீங்கள் வாழ வேண்டும் என்று, அர்ப்பணிக்க வேண்டும் என்று நான் கேட்கின்றேன். புனித ஜஸ்டின் இயேசுவின் சிலுவைக்கும் இரத்தத்திற்கும் உயிர்ப்புக்கும் சான்று பகர்ந்து சான்று பகர மறுத்தவர்கள், தப்பறையான போதனைகளை எல்லாம் கொடுத்தவர்களை எதிர்த்து நின்று மரணம் வரைக்கும் போராடியது போல இயேசுவின் மரணத்திற்கு சான்று பகர்வர்களாகவும், இயேசுவின் உயிர்ப்பிலே நம்பிக்கை வைத்தவர்களாகவும், அதைவிட மேலாக இயேசுவை நான் பார்ப்பேன், அவருடைய முகத்தை பார்ப்பேன், அவரும் நானும் அவர் இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன் என்கிற நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்று இறைவனை பார்த்து இந்த மாதம் முழுவதும் மன்றாடுவோம். இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய வேலை வாய்ப்புகள், படிப்புகள், விசேஷமாக பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லாமே பிந்தி போயிடும். யூனிவர்சிட்டி பாசிங் அவுட் பிந்தி போயிடும். வேலை வாய்ப்பு, சிலருக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் பக்கத்தில் இருந்துச்சு, இல்லாமல் போச்சு. திருமண பாக்கியங்கள், வெளிநாட்டு பயணங்கள், இவையெல்லாம் பிந்தி போயிருக்கு. செமினரி ஃபார்மேஷனில் கூட ஐயோ ஒரு வருஷம் பிந்தி போயிருமோ அந்த ஆர்டினேஷன் என்று பயப்படுகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே ஆண்டவருக்கு ஊழியத்துக்காக இறங்குறவர்கள் கூட இந்த மாதத்திலே நிறைவே இயேசுவினுடைய திரு இருதய பெருவிழாவில் நாம் இந்த மாதத்திலாம் கொண்டாடுவது. ஆகவே அந்த பெருநாட்களெல்லாம் வார நேரம் நாம் ஒன்றாய் ஆண்டவரை திருச்சபையோடு சேர்ந்து பெருவகையோடு கொண்டாடுகிற கூட்டமாக மாற வேண்டும் என்று இறைவனை பார்த்து மன்றாடுவோம். அப்படியே நாம் எழுந்து நின்று இந்த மாதத்தை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்க போகிறோம். எங்கே நின்றாலும், எவ்விடத்தில் நின்று நீங்கள் பூசை கேட்டுக்கொண்டு நின்றாலோ, பார்த்து கொண்டு இருந்தாலோ, சிலர் என்ன சொல்கிறவங்க, வைல் ஐ டிரைவ் ஐ லிசன் டு யுவர் மாஸ், ஐ ஆஃபர் த மாஸ் வித் யூ சம்டைம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நான் படுக்கையில் வருத்தமாக இருந்து கொண்டு உங்களோட சத்தத்தோடையே நான் கண்களை விழித்துக் கொள்வேன் என்று சொல்லுவாங்க. கண்களை மூடி கைகளை கும்பிட்டு இந்த மாசத்தை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்க ஆயத்தமாயிட்டீங்களா? உண்மையல்லாமல் எனக்கு யார் உண்டு ஆண்டவரே? என் சிநேகமும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானே ஆண்டவரே. உங்களோட மனச்சாட்சி சொன்னா கையை கும்பிடுங்க, கண்களை மூடுங்க, இயேசுவே பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா வாழ்பவரே, என் இயேசையா காப்பவரே, என் இயேசையா சுகம் தருபவரே, என் இயேசையா.
போஷிப்பவரே உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு கண்களை மூடி கைகளை கூப்பி இயேசுவே இயேசுவே என்று சொல்கிற உங்களுடைய மனசின் சத்தத்தை ஆண்டவர் பார்க்கிறார் மறைவாய் உள்ளதை பார்க்கிற தேவன் உங்களுக்கு கைமாறு கொடுப்பார் என்று இயேசு சொன்னார் இந்த மாதத்தை நாம் யாரையும் நம்பி அல்ல எங்கள் அருள்நாதர் இயேசுவை நம்பி தொடங்குகிறோம் அம்மா மாதாவின் பரிந்துரையை நம்பி தொடங்குகிறோம் அவருடைய சிலுவையை இரத்தத்தை காயத்தை நம்பி ஒப்பு கொடுத்து தொடங்குகிறோம் எங்கள் தொழில்துறைகள் எங்கள் படிப்பு எங்கள் பயணங்கள் எங்கள் உறவுகள் உறவுகளின் சந்திப்புகள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவருடைய கிருபை இருக்க போவதற்காக நன்றி நன்றி இயேசுவே இந்த மாதத்தை காண செய்த நீர் பாதுகாத்து பராமரித்து வழி நடத்த போறதற்காக நன்றி கண்களை மூடி கைகளை கூப்பி இயேசுவே இயேசுவே என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறவர்களை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் நம்பினால் நீ கடவுளின் மாட்சியை காண்பாய் என்று லாசருடைய இறந்த வீட்டிலே சொன்னீங்களே ராஜாவே உம்மை நம்பி இந்த மாதத்திலே எங்களுடைய எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் எந்த சிந்தனைக்கும் என்ற வாய்க்கும் அப்பாற்பட்ட சிந்தனைகள் இந்த மாசத்தில் உங்கள்கிட்ட இருக்கும் உங்களோட பிள்ளைகள் உங்களோட தொழில்துறைகள் இந்த ஜூன் என்கிற மாசத்தை இந்த வருஷம் நீங்க ஏதோ ஒன்றுக்காக காத்துட்டு இருந்திருப்பீங்க அது இப்படி போயிட்டுதே என்று நீங்க இனி நினைக்க கூடாது ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார் என்று மனசுக்குள்ள சொல்லுங்க நான் வாழ்வேன் ஆண்டவர் என்னை வழி நடத்துவார் என்று சொல்லுங்க I pray for the Holy Catholic Church, pray for Holy Father, Cardinals, Bishops, Priests, Religious, Major, Minor, Seminarians, that they may be guided by the power of the Holy Spirit to witness the mighty power of God. I also remember to pray for all our benefactors. ஆண்டவரே அவர்களோடு நீங்கள் கூட இருங்க லோக்கல் அண்ட் ஃபாரின் உபகாரிகள் பெனிஃபேக்டர்ஸ் சிலர் இந்த காலத்திலும் வெளிநாட்டில் இருந்து கொண்டு வேலைக்கு போனாலும் போகலாட்டிலும் இந்த செமினரி ஃபார்மேஷனுக்கான ஒவ்வொன்றையும் செய்திருக்கிறார்கள் நன்றியோடு ஒப்புக் கொடுக்கிறேன் ஆசீர்வதிக்க வழி நடத்துங்க பிறந்த நாட்களை நினைவு கூறுகிற திருமண ஆண்டு நிறைவை நினைத்து சந்தோஷப்படுகிற எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே நிறைவாய் வழி நடத்துங்க அவர் ஞானமும் அறிவும் தெய்வ பயமும் இறை ஊழியத்திலே ஆர்வம் உள்ள மகனாய் வளர்த்தவையான பக்குவத்தை கொடுங்க எங்கள்கிட்ட ஜெபம் கேட்டவங்க எப்ப கோயிலுக்கு பூசைக்கு போகலாம் எப்ப தேவன கண் எடுக்கலாம் எப்ப இந்த நாக்கில் இந்த ஆண்டவருடைய உடலும் இரத்தமும் படும் என்று வாஞ்சையோடு காத்திருந்து திருப்பள்ளியிலே கலந்து கொள்ள ஓடோடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு சுவாமி பொருட்படுத்தீராக பிள்ளைகளின் தேவைகளை நீ சந்திப்பீராக தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் வருத்தமாயிருக்கிறவர்கள் மனமுடைச்சு போனவர்கள் இயேசுவே எல்லாரையும் தேற்றி தைரியப்படுத்தி சுகம் கொடுங்க கைகளை கும்பிட்டு கண்களை மூடி மனசுக்குள்ள இயேசுவே இயேசுவே என்று சொல்லிக் கொண்டிருக்கிற எங்களுடைய ஜபங்கள் மறைவானதா இருக்கும் ஆண்டவரே ஆனால் நீங்கள் அதை பார்த்து நிறைவுள்ளதாய் மாற்றித்தாங்க டாக்டர் நர்ஸ்மார் முன்னிலை பணியாளர்கள் எல்லாரையும் ஒவ்வொரு நாளும் நினைத்து மன்றாடுகிறோம் இப்பையும் மன்றாடி ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த மாதத்தில் எங்களுக்கு ஜபம் கேட்டவர்கள் பாப்பரசருடைய கருத்துக்கள் ஆயருடைய கருத்துக்கள் இந்த மாதம் முழுவதும் நிறைவுள்ளதா இருக்கட்டும் இயேசு நசரேயின் பரிசுத்த நாமத்தினால் அம்மா மாதாவினுடைய பரிந்துரையால் காவல் தூதர்களுடைய பாதுகாப்பிலும் நம்பிக்கை வைத்து எங்களை ஜெபம் கேட்டு நிற்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவரே அனைத்துலகின் போற்றுகின்றோம் ஏனெனில் உம்முடைய அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக் கொண்டோம் நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம் இது எங்களுக்கு வாழ்வை கொடுக்கிற உணவாக மாறுவதாக
ஆண்டவரே அநேகலகின் நிறைவாமை போற்றுகிறோம். என்னுடைய அருப்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனிதனுடைய உழைப்பின் பாடுமான இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வை கொடுக்கிற பானமாக மாறுவதாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. பிள்ளைகளே, சகோதரங்களே, மாதத்தினுடைய முதலாவது நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் இணைந்திருக்கிறவங்களுடைய ஜபங்கள், இந்த காணிக்கைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவருக்கு விருப்பமுள்ளதா இருக்க வேண்டும் என்று மன்றாடுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போற்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முது கையில் நின்று இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித ஜஸ்டினின் பற்றுதியரோடு போராடி கிறிஸ்துவினுடைய மறை நிகழ்ச்சிகளின் உண்மைகளை நிலைநாட்டினார். நாங்களும் இம்மறை நிகழ்ச்சியில் தகுதியோடு பங்கு பெற அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நன்றி கூறுவோ. அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்து காட்டுதலான தூண்டுதல் பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருள்கின்றீர். ஆகவேமான தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை ஒரே குரலாய் பறைசாற்றி ஜபம் செய்வதாவது. தூயவர் 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 நிறைந்துள்ளன. ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. வானில் தந்தையே, நேர்மையாகவே தூயவர் படைப்புகளுக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு இப்பொழுது மாறுவனவாக. அவர் பாடுகள் பட மனம் விரும்பி தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படுகிறது. இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வை தருகிற அப்பத்தையும் மீட்பை கொடுக்கிற கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்களே ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் உம் திருமகனுடைய உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்கிற எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கிற உம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்தரணும்.
எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் கிறிஸ்டியன் நோயல் இம்மானுவேல் ஆண்டவை, ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பெரிய சிறிய குறுமிட மாணவர்கள், பொதுநிலையினர் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர் தெழுவோம் என்கிற நம்பிக்கையோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒழுமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியா, அவருடைய கணவர் ஜோசப், இவ்வுலகில் உங்களுக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த திருத்தூதர்கள் புனிதர்கள் ஆகிய அனைவருடன் நாங்கள் நித்திய வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தார்கள். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து எங்களை எல்லாரையும் விடுவித்து எங்களோட வாழ்நாளில் சமாதானத்தை தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். உடைய இரக்கத்திட்ட உதவியால் ஆண்டவரே, நாங்கள் இந்த உலக பாவ காரியங்களிலிருந்து விடுபட்டு பயமின்றி வாழ்வோமாக. நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற பேரின்ப வாழ்வையும் எங்களோட மீட்பராகிய இயேசு சுவாமியினுடைய வருகையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும். அன்பை விட்டு செல்கிறேன், சமாதானத்தை தருகிறேன் என்று எங்கள்கிட்ட நிறைவாய் சொன்னீங்க. உங்களை இந்த மாதத்தின் முதல் நாளில் நினைச்சு, உங்களை பார்த்து, உங்களோட உடலையும் ரத்தத்தையும் உட்கொண்டு, உங்களோட பாதத்திலேயே இந்த மாதத்துக்குரிய காரியங்களை ஒப்பு கொடுத்து ஜபிக்க ஓடி வந்திருக்கிற எங்கள் எல்லாருடைய விசுவாசத்தையும் பார்த்து, எங்களுக்கு தேவையான உடல் நலம், குடும்ப சந்தோஷம், தொழிலில் முன்னேற்றம், பிள்ளைகளுடைய எதிர்காலம் நிறைவுள்ளதாய் மாறுகிறதை பார்க்கிற பாக்கியம், படிப்பு, பயணங்கள் எல்லாவற்றிலும் உங்களுடைய கிருபை எங்களுக்கு நிறைவாய்ப்புடைய திருவிழம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே என்ற இயேசு ஆண்டவருடைய அன்பு, சமாதானம், சுகம், பாதுகாப்பு இந்த மாதம் முழுவதும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் என்ற இயேசுவினுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோமா? இயேசுவின் சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளிக்கும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்க வந்தவர். நான் உங்களோட நேசம், உங்களை திக்கற்றவராய் விட மாட்டேன், உலகம் முடியும் பிரகாரம் நான் உங்களோட இருக்கிறேன் என்று சொன்னவர் இவர்தான். நாக்கு நீட்டி இன்றைக்கு அவருடைய உடலையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்களும் நானும் பேறு பெற்றவர்களே. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும்.
ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, விண்ணகம் உணவால் ஊற்றம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகிறோம். மறைசாட்சியான புனித ஜஸ்டினுடைய படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றி உள்ளவர்களாயிருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல ஜீவிக்கிற வல்லமை உள்ள ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தந்தை மகன் துயாவின் வழியாய் உங்களை தொட்டு பாதுகாத்து பராமரித்து இம்மாதம் முழுவதும் அவருடைய கிருபையால் நிரப்புவாராக. சென்று வாழுங்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு என்றும் பயணம் செய்கிறது. நன்றி. எனக்கு காவலாயிருக்கிற சர்வேசுடைய சமணசானவரே, தோப கிருபையால் நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட எனக்கு ஞான வெளிச்சம் தந்து ஆண்டு வழி நடத்தியும் ஆமேன். அதி தூதரான தூய மிக்கேலே, யுத்த நாளில் அங்கே தற்காரம் பசாசின் துட்டத்தனத்திலும் அதன் கன்னிகளிலும் இருந்து காத்துக்கொள்ளும். தேவரீரதை கடிந்து கொள்ளும்படி தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். வானுலக சேனைகளுக்கு அதிபதியாயிருக்கிற நீர் ஆன்மாக்களை நாசம் செய்யும்படி உலகமங்கம் சுத்தி தெரியும் பசாசுகளை தேவ வல்லமையால் நரக பாதாளத்திலே தள்ளிவிட கட்டளையிடுவீராக. ஆமேன். இன்றைய நாள் இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வாதமான நாளாக இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். ஹாவ் எ நைஸ் டே. காட் பிளஸ் யூ. Good. Have a nice day. God bless you.